ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற உங்களோட பிரார்த்தனைகள், என்னோட பிரார்த்தனை, நம்ம எல்லாரோட பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தெய்வமாக வணங்குற நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து அன்னதானம் வந்து பண்ணியிருக்கோம். உங்களோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்கள்லேருந்து கூடிய சீக்கிரமே விடிவு காலம் கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமையும். நம்பிக்கையோடு இருங்க. நம்ம சாய் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள் நாள்தோறும் வந்து சாயப்பா வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தினமும் நல்ல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ணா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு வந்து திருமணம் நிச்சயமாயிருச்சு, என்னோடய உடல்நிலை சரியாயிருச்சு, என்னோடய கோரிக்கை நிறைவேறிடுச்சு, என்னோடய கடன் தொல்லைகள் தீர்ந்துருச்சு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமாக வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் சாய்பாபாவோட அந்த வியாழக்கிழமை ஆரத்தியை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஆரத்தி முடிகிற டைமில் தான் அந்த கோவிலுக்கு என்னால் வந்து போக முடிஞ்சு. ஒரே டிராஃபிக் ரோடெல்லாம் சாய்பாபாவோட அருளால் அந்த கடைசி டைமில் ஆரத்தி முடிகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டேன். அதனால் முழுவதுமாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை. சாய்பாப்பா கிட்டே நம்ம எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை சாய்பாபா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து அமைத்து கொடுப்பார். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வும் வந்து நடந்துச்சு. முதல் முறையாக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒரு சகோதரி என்னை வந்து இந்த கோவிலில் பார்த்துட்டு, அண்ணா நீங்கள் சாய் மோட்டிவேஷன் சேனல் தானே அப்படின்னு வந்து கேட்டாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. இது வரைக்கும் யாரும் என்னை அந்த மாதிரி வந்து கேட்டது கிடையாது. சாய்பாபாவோட கோவிலே ஒருத்தங்க என்னை இப்படி கேட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு குடும்பமாக சேர்ந்துருக்கோம். இன்னும் நிறைய ஊர்களில் உள்ள நிறைய சாய்பாபா கோவில்களுக்கும் நான் வரப்போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த சாய் மோட்டிவேஷன் சார்பாக தர சாய் சத்சரிதம் புத்தகம் கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் வேணும்னு இமெயில் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இமெயில் அனுப்பாதவங்களுக்கும் அனுப்ப தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக நான் தருவேன். ஒவ்வொரு ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் முன்கூட்டியே நான் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அருகில் உள்ள சாய்பாபா கோவிலில் வந்து வந்து வாங்கிக்கலாம். கூடிய சீக்கிரமே அதற்கான ஏற்பாடு செய்கிறேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எவ்வளோ பக்தர்கள் இந்த வியாழக்கிழமை மதுரையில் தான், மதுரையில் உள்ள சாய்பாபா கோவில் தான் இது. நல்ல மழை நேத்தியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. ஆஃப்டர்நூனும் இந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன், ஈவினிங்கும் போயிருந்தேன். இப்போ ஈவினிங் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கூடிய சீக்கிரமே நிறைவேறிடுச்சுன்னு ரொம்பவே சந்தோஷத்தோடு நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். சாயப்பாவுக்கு கூடிய சீக்கிரமே நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் அற்புதம் நிகழும். நம்பிக்கையோடு இருங்க. சமீப நாட்கள் நிறைய சகோதர சகோதரிகள் குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிட்டு தான் வந்து இமெயிலும் கமெண்ட்டும் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய சகோதர சகோதரிகள் குழந்தை பாக்கியத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காகவும், அவங்க சகோதரிகளுக்காகவும், அவங்களோட மகளுக்காகவும், மகனுக்காகவும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சார்பாக அற்புதம் நிகழ்த்துவார். இந்த குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். யார் யாரெல்லாம் இப்போ பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ குழந்தை வரத்துக்காக கண்டிப்பாக குழந்தை வரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். திருமணத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணா எனக்கு 30 வயசு கடந்துருச்சு, 32 வயசு ஆயிடுச்சு, என்னோடய திருமணம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு திருமணம் நல்லபடியாக வந்து நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனால் திருமண செலவுக்கு வந்து பணம் இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், மருத்துவ செலவுகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க, குழந்தைகளோட எதிர்கால தேவைகளை நினச்சி கவலைப்பட்டு இருக்க பெற்றோர்கள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த வித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். அதே மாதிரி இந்த திருமணமான சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் நிலவுகிற கஷ்டங்கள் சமீப நாட்களில் நிறைய இமெயிலும் கமெண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. என்னோடய கணவர் என்னோட பேசி ரொம்ப நாள் ஆகுது, என்னை விட்டு பிரிஞ்சு போய் 5 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுதுன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சகோதரர்களும் சரி, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்னு நிறைய நண்பர்கள் இமெயில் கமெண்ட்லாம் அனுப்பிட்டுருக்காங்க, பிரார்த்தனையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம சாய் குடும்பம் பிரார்த்தனை பண்ணோம். இந்த மாதிரி அமைதி இல்லாத குடும்பங்களில் கூடிய சீக்கிரமே அமைதி நிலவும். சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் மனசுக்கு பிடிச்சவரோட, உங்கள் கணவன் மனைவி நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமான முறையில் வாழ்வீங்க. சாய்பாபா நிகழ்த்தி கொடுப்பார்.
எவ்வளவோ அற்புதங்கள் நாள்தோறும் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு நம்ம சாய் குடும்பத்துல, உங்களோட வாழ்க்கையிலும் நிகழும் நம்பிக்கையோட இருங்க. வரப்போகிற நாட்களில் நிறைய அற்புதங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நிகழும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகள் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிச்சின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு நாள் சந்தோஷமாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு நாள் வெகு தொலைவில் கிடையாது, கூடிய சீக்கிரமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த வாரம் திருவண்ணாமலை தீபம் வருது. திருவண்ணாமலை தீபத்துக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலை சிவன் ஆதி கடவுள், சிவன் வந்து நம்மளை அதுக்கு வந்து அனுமதிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம என்ன தான் முடிவு பண்ணாலும் கடவுள் கூப்பிட்டா மட்டும்தானே நம்ம அந்த இடத்துக்கு வந்து போக முடியும். பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் போயிருக்கேன், நிறைய டைம் போயிருக்கேன் திருவண்ணாமலை தீபத்துக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு நான் போய், மோர் தென் ஒரு 7-8 டைம்ஸ் நான் வந்து போயிருக்கேன். அந்த தீபம் டைம்லலாம் அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு மக்கள் நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே, அந்த குட் வைப்ஸு. கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை வீடியோ எடுத்து நான் போடணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்லபடியாக நம்மளோட முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு. நானும் உங்கள் எல்லாருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கூடிய சீக்கிரமே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது, நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.